வணக்கம், நான் உங்கள் அனிச்சம் கனிமொழி. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஹிந்து தமிழ் நாளிதழில் ஒரு செய்திய படிச்ச உடனே ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. உண்மையில நடைபெற்ற ஒரு சம்பவம் அது. ஒரு 7 வயது பெண் பிள்ளைக்கு தலையில பேன் நிறைய இருக்குதுன்னு அதை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கறக்காக மெடிக்கேர் அப்படிங்கிற ஷாம்புவை வந்து அந்த பெண் பிள்ளையோட தலையில அவங்க அம்மா தடவிட்டு அது ஒரு 20 நிமிடம் தடையில அப்படியே இருக்கணுங்கிறனால அவங்க ஃபேஸ்புக்ல சோசியல் மீடியாவை பார்க்கவும் அந்த 7 வயசு பொண்ணு வந்து டிவி பார்க்கவும் உட்கார்ந்துட்டாங்க. அவங்க அந்த மொபைல்ல இருந்தனால அவங்க அம்மா வந்து அந்த டைமை கவனிக்க தவறிட்டாங்க. அந்த பெண்ணும் அப்படியே டிவி பார்த்துட்டே இருந்தவ ஒரு கட்டத்துல ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் கழிச்சு என் தலை அரிக்குது அப்படின்னு அவங்க அம்மாவை கூப்பிட்டப்போ அவங்க அம்மா அந்த சோசியல் மீடியால காட்டின அந்த இன்ட்ரெஸ்ட்னால திரும்ப அந்த பெண்ணை வந்து இன்னும் கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு அந்த பெண் என்னால முடியல எனக்கு ரொம்ப என்னவோ மாதிரி இருக்குதுன்னு அவங்க அம்மா அந்த பெண்ணை கூட்டிட்டு போய் குளிக்க வச்சு கூட்டிட்டு வந்தப்போ அந்த 7 வயசு பெண்ணோட அந்த முகம் எல்லாம் ரொம்ப வீங்கி போன உடனே அவசரமா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படி மருத்துவமனைக்கு போக போகவே அந்த பெண் வந்து சுயநினைவை இழந்திருக்கிறா, மயக்கமாயிட்டா. அப்ப டாக்டர்ஸ் செக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பெண்ணோட அந்த மருந்து அவங்க தேய்ச்ச அந்த ஷாம்பு வந்து மூளை வரைக்கும் இறங்கிருச்சு, அதனால கோமாக்கு போயிட்டான்னு சொல்லி இப்ப அந்த பெண் உயிரோடவும் இல்லை, இறந்து போயிருச்சு அந்த 7 வயசு பெண் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தியை படிக்க நேர்ந்தது. அப்புறம் அந்த ஷாம்பு பாட்டில் தெளிவா எழுதி இருக்கு 20 to 30 நிமிடங்களுக்குள்ள கண்டிப்பா அந்த தலை வந்து கழுவப்பட்டணும் குளிச்சிடணும் அப்படின்னு தெளிவா அந்த ஷாம்பு பாட்டில் எழுதி இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் அதுல சொல்லி இருக்காங்க. சோ அந்த உயிரை கொல்ல பேன் மாதிரியான உயிரை கொல்லுவதற்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றலோடு இருக்கக்கூடிய ஷாம்புவை முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு வேற ஏதாவது நேச்சுரல் ரிசோர்சஸ்ல என்ன ரெமெடி இருக்குன்னு பார்க்கலாம். இல்ல அப்படியே உபயோகப்படுத்தக்கூடிய கட்டாயத்தில் இருக்கவங்க தயவு செய்து ஒரு 10 நிமிடத்துக்குள்ளாக அந்த பிள்ளைங்களோட தலைய கழுவுறதுக்கு உரிய முறையை வந்து பயன்படுத்தணும். எந்த ஒரு டைவர்ஷனும் இல்லாம கவனம் அவங்க மேலேயே இருக்கணும் அப்படிங்கறத இந்த செய்தி குறிப்பிடுது. அதுக்கு அடுத்தபடியா பொடுகுன்னு சொல்லக்கூடியதும் கூட நம்முடைய தலையில இருக்கக்கூடிய ட்ரைனஸ் வறட்சியின் காரணமாக நம்மளுடைய அந்த மண்டை ஓட்டுல இருந்து உற்பத்தி ஆகிறது தான். பேனுக்கு ஈக்குவலான அந்த கெமிக்கல்ஸ் தான் அந்த பொடுக ஒழிப்போம்னு சொல்லக்கூடிய ஷாம்பூஸ்லயும் ஆட் பண்ணுவாங்க. சோ நிறைய எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதே அதுக்கு ஒரு பெஸ்ட் ரெமெடியா இருக்கும். சோ முடிஞ்ச வரைக்கும் ஷாம்பு மாதிரியான பொருட்களை தவிர்ப்போம். அதுதான் புற்றுநோய்க்கான மூல காரணம் அப்படின்னு நிறைய நம்ம இப்ப பேசிட்டு இருக்கும் பொழுது இது மாதிரியான செய்திகளை கவனத்துல கொண்டு விழிப்போடு செயல்படுவோம். நன்றி.